சொன்னது சொன்னது நீதானே சொந்தமுமானே நீ. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளே பார்த்துருக்க வீடியோ மாதிரி எப்படி மேக் பண்ணுறோம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் முத முத பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிறகு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்டர் ரேஷியம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இமேஜை. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பாருங்கள், இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கான பாருங்கள். நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு பிறகு கரெக்டாக சொல்லிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் இருக்கும், நம்ம விரல் வச்சு ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துட்டு விரல் வச்சு லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறீங்களோ பார்த்துட்டு அந்த இமேஜை தகவல் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே, கொடுத்த பிறகு ரைட் சைடு பிறகு ஈக்குவல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கட் ஆஷன் பண்ணிக்கோங்க. அதே தான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இதுமாரி நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே வச்சுக்கோங்க. இதுமாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல்ஸ் கொடுத்து டிக் கொடுத்து பேக் வந்துருக்கேன். பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த வெகுனன் இருக்கும், அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுத்துங்க. எனக்கு கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே வச்சுக்கோ, அந்த ஆப்ஷனே கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் ஸ்லிப் ஸ்கிராப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இல்லை என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் சம்மர் வெக்கேஷன் இந்த வைக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஃபிக்ஸ் ஆப்பிட்டு இது நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தோம்னா அப்படியே கீழே வாங்க, இந்த கெட் மோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் அனிமல் செலிப்ரேஷன் இருக்கும், அப்படி லாஸ்ட்டு கீழே வாங்க. இந்த ட்ராவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த ஃபைட்டு இந்த இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்த பிறகு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு 7 எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் 01. வாவ், சூப்பராக இருக்குது. டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிராஃபிக்ஸ்க்குள்ளே போய்க்கிங்க, அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 02 கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆனது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி பாருங்கள், உடனே செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாமே வச்சுக்கும். இதுமாரி ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டுதான் பார்க்குறீங்க, இமேஜ் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இதுமாதிரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் ஆப்பிட் ஓப்பன் ஆகும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க போங்க ஸ்பிளிட்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 3 டாட் இருக்கு போங்க, ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த போகிறோம், 2வது கொடுத்து பாருங்கள். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். 2வது கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒட்டி கொடுத்துங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் இமேஜ் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரெசன்டேஷன் அதை ஹேபிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துங்க ஸ்பிளிட்டு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பண்ணிங்க வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராகும். ஓகே, டிக் கொடுத்துங்க. இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே வச்சுக்கோங்க. அதுமாதிரி எஃபெக்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வந்து லிடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ரன் பண்ணிக்கங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு இமீடியா போய்க்கிங்க.
ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணி லைட்டாக கீழே இறக்கிங்க, லைட்டாக ஜூம் பண்ணிச்சிங்க, வச்சுக்கிட்டு ரைட் சைடு வாங்க, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங்னு நான் சொல்லுவாங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணி அப்படி கீழே வந்தோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, கூடுதல் டிக் கொடுத்துருங்க, லைட்டாக கூட கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. ஓகே பேக் வந்துங்க, பேக்கை டிக் கொடுத்துங்க, டிக் ஒன்று நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபைனலில் வந்து டெம்ப்ளேட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அந்த டெம்ப்ளேட்டை வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்துங்க, பேக் வந்து லேயர் போய்க்கு மீடியா போய்க்குங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும், எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு வரும் கரெக்டாக ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃப்ல இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, கொடுத்த பிறகு ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, கொடுத்த பிறகு டிக் டிக் கொடுத்துருங்க. ஓகே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் ஆர்வம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள், எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, பாய் பாய்.